நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் திடீர்னு என்னதான் எல்லை பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை, அப்பதுக்கு பிறகு சீனா எல்லை பிரச்சனை, இப்ப நேபாளம் எல்லை பிரச்சனை. எல்லையில் அப்படிதான் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? என்ன திடீர்னு நேபாளம் வந்து நேச நாடாக இருந்தது இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு கருத்து எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்குது? எத்தனை ஆண்டு காலமாக நேபாளம் இப்படி ஒரு கருத்தை நமக்கு எதிராக தெரிவிச்சிட்டு இருக்குது? இந்த மூன்று பகுதியில் இணைத்து நேபாளம் ஆனது இதான் எங்க நாடுன்னு ஒரு வரைபடத்தை விட்டுருக்குது, உண்மைதானா? இதுக்கு வரலாற்று பூர்வமான ஆதாரம் இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டா இந்தியா இதற்கு முன்பாக எப்படி கையாண்டிருக்கிறது? நேபாளம் இந்தியாவும் இப்ப சண்டை போட போகுதா இல்ல பேச்சு தீர்க்க போகுதா? இப்படி முழு விவரத்தையும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரச்சனை எப்போ தொடங்குது பாத்தீங்கன்னா, அந்த எல்லை பிரச்சனை பாத்தீங்கன்னா 2007 தாங்க தொடங்குது. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா மன்னராட்சி இருந்தது நேபாளத்துல. அது வரைக்கும் நேபாளம் ஒரு இந்து நாடாக இருந்தது. 2007 பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருது, மார்க்சிய லெனின் கட்சி ஆட்சிக்கு வருது. இந்த கட்சி எப்படி ஆட்சிக்கு வருதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு நேபாளத்தை ஒரு மதசார்பற்ற நாடாக அறிவிக்கிறாங்க. மதசார்பற்ற நாடாக அறிவித்த உடனே இந்த லெனின் கட்சி எப்படி நேபாளத்துல ஆட்சிக்கு வந்து கேட்டீங்கன்னா, அங்க மாவோயிஸ்டுகள் பிரச்சனை எக்கச்சக்கமா இருந்து, மன்னர் ஆட்சியில பயங்கர குளறுபடி. அதுவும் இல்லாம நேபாள மக்களிடையே இந்த மார்க்சிய லெனினிஸ்ட் கட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் பிடிக்கணும் என்பதற்காக நேபாள மக்கள் இடத்துல ஒரு புரளியை கலப்பி வச்சிருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய தலையீடும் இந்தியாவுடைய மக்களுடைய தலையீடும் இருப்பதனாலதான் நேபாளம் எப்பொழுதும் வளரவே இல்லை, நமக்கென்று சுய அடையாளம் இருக்குது. இந்தியா என்ன 24 மணி நேரம் நம்ம நாட்டு மீது தலையெடு நம்ம நாட்டுல தலையிட்டுக்கிட்டே இருக்குது. இது தேவையில்லாத ஒண்ணு. இது மன்னராட்சியும் இந்து நாடும் என்று இருப்பதனால தான் அதிகப்படியான இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம நாட்டில் தலையிட்டு இருக்காங்க. இது மதசார்பற்ற நாடாக அறிவிக்க வேண்டும், நமக்கு என்று தனிய கலாச்சாரம் இருக்குது என்று ஒரு வெறுப்பை நேபாள மக்களிடத்தில் விதைச்சாங்க. அது நல்லா கை கொடுத்தது. அதற்கு பிறகு மார்க்சிய லெனினிஸ்ட் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி நேபாளத்துக்கு ஆட்சிக்கு வந்தது. நேபாளத்துக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனை பிரச்சனையும் கலப்பி 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 நேபாளம் விட்டுக்கிட்டே இருக்குது. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருந்து சீனாக்காரன், இது வரைக்கும் மன்னர் ஆட்சியா இருந்தது, ஒரு இந்து அரசர் ஆட்சி ஆண்டுட்டு இருந்தார், அது வரைக்கும் கை வைக்க முடியல. ஆனா இப்போ 2007 பிறகு சீனாவுடைய ஆதிக்கம் நேபாளத்துல வந்திருக்குது. அவங்க சீனாவுடைய கட்டமைப்புக்கு நிறைய பணங்களை தந்திருக்காங்க, சாலை வசதி போட்டு தந்திருக்காங்க, அதுவும் இல்லாம அமெரிக்கா வேற பணம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் இருக்கும்பொழுது நேபாளம் என்ன நினைக்கிறான், இந்தியாவுடைய தயவு நமக்கு தேவையில்லை, அதோடு போச்சுன்னா வரலாற்று ரீதியா இந்த மூன்று பகுதியிலும் நமக்கு சொந்தம் தான். அதுவும் இல்லாத 1977 லெபுலேக்கு லிம்பிதூரா இந்த ரெண்டு பகுதிகளும் நம்ம வரைபடத்துல 1977 வெளியிட்டு இருந்தோம், அப்ப இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்ச உடனே விட்டுட்டோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கின்றவங்க எல்லோரும் பேசுறாங்க. ஆனா இந்த பகுதிகள் சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. 1816 கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நேபாளத்து மேல சண்டை போடுது, நேபாளம் தோத்து போகுது. எப்போ 1816 கிழக்கிந்திய கம்பெனி தோத்து போட்ட பிறகு கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட நேபாளம் பல பகுதிகளை ஒப்படைக்குது. அப்படி ஒப்படைக்கப்பட்டதான் லேலேக்கு, காலாபாணி, லும்பிதூரா. இந்த மூன்று பகுதிகளும் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னைக்கும் இந்த மூன்று பகுதியில் இருக்கிற மக்களும் இந்திய அரசுக்குத்தான் வரி கட்டிட்டு இருக்காங்க, இந்தியாவில தான் ஓட்டு போடுறாங்க, இந்தியாவுடைய பிரதிநிதி தான் ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம் இந்தியாவும் நேபாளமும் கிட்டத்தட்ட 1880 சதுர கிலோமீட்டர்கள் நம்முடைய நிலப்பரப்பு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லையா இருக்குது. அந்த 98% இருக்கின்ற எல்லையில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ரெண்டு விழுக்காடு இருக்கின்ற அந்த லிம்பிதூரா, காலாபாணி, லே லேக் இருக்குது இல்ல, காலா லேக்கா, இந்த மூன்று பகுதிகள் தான் பெரிய பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது. இந்த மூன்று பகுதிகள் இந்தியாவுடன் தான் எப்போது இருக்குது. திடீர்னு வந்து காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல மன்னராட்சி சரியில்லை என்று மக்கள் விரும்பி பிறகு கம்யூனிஸ்ட் ஆட்சி கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியே வந்துட்டு இருக்குது. இப்பவும் மக்கள் ஒரு அதிருப்தி ஏற்படுது. என்ன பிரச்சனை கேட்டினா, இப்ப இருக்கிற ஆட்சியும் சரியில்லை, என்ன வளர்ச்சி திட்டங்களை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லை, மீண்டும் வறுமையில தான் இருக்கணும். பூகம்பம் வருகின்ற பொழுது இந்தியா உதவுனது கூட இப்ப ஆட்சியாளர்கள் உதவ இல்லை அப்படின்னு ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுது. இந்த வெறுப்பை தீர்ப்பதற்காக மீண்டும் இந்த மூன்று பகுதியும் எங்களது அப்படின்னு மக்களை திசை திருப்பதற்காக இந்த பகுதியை வெளியிட்டு அதி விரைவாக அவசரமா என்ன பண்ணாங்கன்னா, பார்லிமெண்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பார்லிமெண்ட்ல இருக்க 258 நாடாளுமன்ற உறுப்பினரும், நேபாளத்தில் இருக்கின்ற 258 நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒட்டு மொத்தமா இதுக்கு ஆதரவு தராங்க. ஒருத்தர் எதிர்த்தா கூட தேச துரோகின்னு வந்துடும் இல்லையா. அதனால அதுக்குள்ள இருக்கின்ற அரசியல், மக்களை திருப்திப்படுத்துகின்ற அரசியல் காரணமாக இந்த ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க.
ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, யோ ரொம்ப ரொம்ப எல்லாம் பீத்திக்காதீங்க, புரியுதா, நாங்க வந்து சைனாக்காரனே கதரை விட்டு தூக்கி அடிச்சவங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் பாத்தியா இல்லையா எப்படி மூடிட்டு உட்காந்துருக்கான், எதுவுமே பேச முடியாத அந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால அமைதியா இருங்க. வரலாற்று பூர்வமான எந்த ஒரு ஆதாரமும் இங்க கிடையாது. இத்தனை ஆண்டுகளும் நாங்க தான் அங்க ஆட்சி செலுத்திட்டு இருக்கோம், இந்திய பிரதிநிதிகள் தான் இருந்திருக்காங்க. உங்களுடைய பகுதி என்பதற்கான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உத்தராகண்ட் ஆட்சி, உத்தராகண்டனுடைய அரசு தான் அங்க இது பண்ணிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இதெல்லாம் எங்க பகுதின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கடுமையான கண்டனத்தை நேபாளத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நேபாளத்தின் மீது வேற ஏதாவது ஒன்றை செலுத்த முடியுமா, இந்திய ஆதிக்கம் செலுத்த முடியுமா? இப்ப மாலத்தீவு இருக்குன்னு வச்சுக்கா, மாலத்தீவு மேல இந்திய ஆதிக்கம் செலுத்தியது, புரியுது. அந்த மாதிரி நேபாள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எடுக்க முடியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நேபாள மக்கள் வந்து இந்தியாவின் மீது வெறுப்புணர்வுல கொண்டிருக்காங்க. அந்த அரசியல்வாதிங்க அப்படி கட்டமைச்சிருக்காங்க. நம்ம கிட்ட பணம் இல்லா கூட, நம்ம ஏழ்மையில் இருந்தாலும் கூட, நம்ம அண்டை நாடாக இருக்கின்ற அந்த நேபாளமானது நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்துக்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய புனித தலமாக இருக்கின்ற மானசோவரா இருந்தாலும் சரி, பசுபதிநாதர் கோயிலா இருந்தாலும், நாராயண கோயில், எல்லா கோயிலும் அங்க இருந்தாலும் நம்ம போக வர வசதி இருக்கிறது. அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நம்ம மக்கள் என்று இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நேபாளம் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, இந்த காலா லேக்கு, லும்பி தூரா, இந்த பகுதிகள் எல்லாமே இருக்குதுங்க இல்லையா, இந்த பகுதியில் இருந்து இராணுவ உடைய வீரர்களை பின்னாடி அனுப்புங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் அரசு சொல்லுது. ஏனால் நம்ம நாட்டு மீது அத்துமீறுது இந்திய இராணுவம், இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு பிரச்சாரம் பண்ணதுனால ஏற்கனவே நேபாள மக்கள், ஓஹோ நம்ம நம்ம நாட்டினுடைய பகுதி மேல இந்திய இராணுவம் படையெடுத்து வருதா, அப்ப அத்துமீறி நம்ம பகுதிக்குள்ள நுழையுதா, அதனால இந்தியாவினுடைய எந்த பொருளையும் வாங்கக்கூடாது, இந்தியாவுடைய எந்த உதவியும் வாங்கக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்காங்க. இப்ப இந்தியா வலிமையான ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்க போய் ஏதாவது பிரச்சனை எழுப்பிருக்க போது, இப்போ ஒட்டுமொத்த நேபாள மக்களும் இந்தியா இப்படித்தான் அப்படின்னு கட்டமைச்சிருவாங்க. ஆனால் இதுல என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னா, ஒரு பக்கம் சைனா, நீங்க நேசக்காரம் நேபாளம் நீட்டலாம், ஆனா அவன் நயவஞ்சகன், புரியுதா, இந்த பக்கம் இந்தியா, இரு பெரும் வல்லரசுக்கு இடையில நேபாளம் இரட்டை கேம் விளையாடுச்சுன்னா நட்டாட்டுல நடுப்புற நின்றுடும், அதுக்கு பிறகு எதுவும் நடக்காது அப்படின்னு இந்திய அரசுகள் அந்த தூதரை கூப்பிட்டு கரெக்டா சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் நீங்க கேட்டதுக்கெல்லாம் நாங்க உதவி செஞ்சிருக்கோம். என்ன அத்துமீறி இது வரைக்கும் சண்டை நடந்தது? பக்கத்துல பூட்டான் இருக்குது, எல்லை பிரச்சனை வந்ததா இல்லையே? ஏன் நீங்க மட்டும் திடீர்னு எல்லை பிரச்சனை கலப்புறீங்க? 1976 வந்துமா லெபுலேக்கு, காலாபாணி, இந்த மாதிரி பகுதிகள்லாம் நீங்க வந்து வெளியிட்டுதான் சொல்றீங்களே, ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு இந்திய அரசு ஆதாரத்தை கேட்டிருக்கு. என்னையா சைனாவே கதறை விட்டவங்க நேபாளத்துக்கிட்ட இப்படி கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாளம் என்பது இந்தியாவினுடைய சைனாவுடைய வாசல். நீங்க நேபாளத்தில் சண்டை போட்டு நேபாளம் நமக்கு ஆதரவா இல்ல இழந்துட்டோமேனு வச்சுங்க, சைனாக்காரன் கரெக்டா வந்துருவான். இதுல ஒரு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, 1961 சீனா, புரியுதா, படையெடுத்ததே, அது எங்க ஒரு படையெடுத்து வந்த வழி தெரியுமா? லிபு லேக்கு தான், புரியுதா. இந்த லிபு லேக் பகுதியில் இருந்து தான் சைனாக்காரன் அழகா நம்ம பகுதி வந்து நுழைந்து நம்மளை அடிச்சான். அதனாலதான் லிபு லேக் வந்து நம்ம இப்ப பராமரிச்சுட்டு இருக்கோம். அங்க வந்து ராஜ்நாத் சிங்கும் போய் இப்ப சாலை வசதி ஏற்படுத்தினார். ஏனென்றால் நம்முடைய வீரர்களை அழைத்து செல்வதற்கும் நேபாளத்து நமக்கும் ஒரு போக்குவரத்து நல்லா இருக்கட்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் சாலையை அங்க செப்பனிச்சார். இந்த செப்பன் அடிக்கின்ற பொழுதுதான் அங்கிருக்க நேபாள மக்களை எல்லாம் தூண்டி விட்டு, நேபாளம் பத்தியா நம்ம பகுதியில் இருந்து ரோடு போடுது, இனி போடவே கூடாது, திருப்பி அடிங்க அப்படின்னு. இந்த லெபு லேக்ல சைனாக்காரன் எந்த வழியா நமக்கு வருவானோ, சைனா என்பதே திபத்து தான், திபத்தே சைனா நாடு கிடையாது, அவன் எந்த நாட்டை தான் விட்டு வச்சுக்கிறான், அதிகாரம் மூலமா, அதிகாரம் மூலமா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கான், அவன் திபத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறான், திபத்தால ஒன்றும் பண்ண முடியல. அதனால திபத் பகுதியாக லெபு லேக் இருந்தாலும் கூட அந்த வழியா தான் வரான். அதனால இந்தியா அந்த இடத்துல கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏற்கனவே 1961 லெபு லேக்கில் தான் சீனா ஊடுருவி வந்தது. இனி வரக்கூடாது என்றால் அந்த இடத்துல இராணுவத்தை பலப்படுத்தணும், அந்த பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்று இந்தியா விரும்புகிறது. அதனாலே நேபாளமானது எப்படி பேசி தீர்க்கப்படுமா, அல்லது பொருளாதார ரீதியாக ஏதாவது உதவி செய்து அங்க இருக்கின்ற மக்கள் மனதை மாற்ற முடியுமா, அங்க இருக்கின்ற அரசுகள் என்ன செய்யலாம் என்பதை இந்திய அரசு யோசனை பண்ணிட்டு இருக்கு. ஆனா நேபாளம் இதுல நாங்க சமரசமே பண்ண மாட்டோங்க, இது எங்க நாட்டு பகுதிகள் தான், அவங்க எங்க நாட்டு பகுதிகள் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த நாட்டு பகுதியுடைய சதுர கிலோமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 380 சதுர கிலோமீட்டர். ஆனா இந்த ஒரே ஒரு 380 சதுர கிலோமீட்டருக்கு நேபாளம் ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா இந்தியாவினுடைய கோடான கோடி உதவிகள், மின் திட்டங்கள், இராணுவ உதவிகள், போர்க்கருவிகள், எல்லாவற்றையும், உணவுப் பொருட்கள், இந்தியாவிலிருந்து பல பொருட்கள் நேபாளத்துக்கு போனோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நேபாளத்தினுடைய மேற்பகுதி வடப்பகுதிக்கு முழுக்க முழுக்க பனி, எதுவுமே விளையாது, கீழ்கிற பகுதி தான் நேபாளத்துக்கு உணவுப் பொருளை தரும். ஆனா அதுவும் மலை பிரதேசமாக இருக்கிறதுனால, அவங்க அதிகமா அரிசி சாப்பிட்றதுனால ஒருபோதும்
ஒருபோதும் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி பண்ண முடியாது. ஒட்டு மொத்தமா இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் இருந்தோ பீகார்ல இருந்தோ உத்தராகண்ட்ல இருந்த உணவு தேவை எல்லாம் போய் ஆகணும். அதனால உணவு தேவையை கட் பண்ணிட்டா எத்தனை நாளைக்கு சைனாக்காரன் திபத்தை தாண்டி வருவான். திபத்து ஏற்கனவே சைனா கிட்ட முரண் பிடிச்சுக்கிட்டு இருக்குது, இது எங்களுக்கு சுயாட்சி பகுதியா கொடுங்க அப்படின்னு. அதனால நேபாளத்துக்கு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் நேபாளத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இந்த மூன்று பகுதிகளும் இணைத்து நேபாளம் விட்டிருந்தாலும் சரி, நேபாளம் விட்டு இருந்தாலும் அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்தியா கிட்ட வந்து அரசியல் பூர்வமா பேச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கின்ற அரசியல் கட்சியும் நேபாள இடத்துல பேச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவானது கொரோனாவுடைய பாதிப்பை உன்னிப்பா கவனித்துக் கொண்டு இருக்கின்ற இந்த நிலையில நேபாளம் இந்த மாதிரி ஒரு செயல் செய்கின்ற பொழுது நேபாளத்துடைய தூதரை கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீனா லடாக் பகுதியில் வந்து வாலாட்டினாங்க, ஆனா அவங்களால வந்து சாதிக்க முடிஞ்சதா? நியாயம் எங்க பக்கம் இருக்கிறது? கிட்டத்தட்ட நாங்கள் சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து நீங்க சொல்ற லெபுலேக்கா இருந்தாலும் லும்பிதூரா இருந்தாலும் காலாபாணி ஆக இருந்தாலும் எல்லாமே நாங்க தான் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தோம். எங்க உங்க பகுதியாக இருந்தது? வரலாற்று ரீதியாக எந்த ஆதாரம் இருக்குது? சீனாவுடைய எங்களுடைய பகுதியை ஒரு இன்ச்சு கூட நாங்க வந்து தொட விடல, அந்த அளவுக்கு திறமை காட்டியிருக்கோம். ஆனா நேபாளம் தவறான பாதையில் தவறான ஆட்கள் மூலம் வழி நடத்தப்படுகிறது. சீனாவுடைய தூண்டுதல் இதை தைரியமா இருக்குது. ஜி ஜின்பிங் எப்ப வந்து நேபாளத்தில் வந்தாரோ அன்னைக்குல இருந்து இந்த பிரச்சனை நடக்கிறது. சீனாவுடைய கட்டுமானங்கள் அதிகமாக இருக்கிறது. சீனா நேபாளத்தை தன்னுடைய கியூப்பா வச்சிருக்கிறது, ஒரு விபச்சாரி போல நடத்துது. அதை நேபாளம் புரிந்து கொள்ளவே இல்லை என்று நம்முடைய தூதரக ரீதியா வெளியுறவு அமைச்சகம் ரீதியா அந்த தூதரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நேபாளம் என்ற நாடு ரெண்டு வல்லரசுக்கு இடையில மாட்டி நசுங்கி போயிடாதீங்க. நேரம் பார்த்து அடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அடிப்போம், பேசி தீர்க்கணும் என்றால் நீங்களே முன்னுக்கு வாங்க, நாங்கள் வரமாட்டோம் என்று ஒரு காணொலி மூலமாக நேபாள இடத்துல பேசியும் இருக்காங்க. இங்க இருக்க தூதரம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா நேரடியாக தலையிட்டிருக்கார். அமித்ஷா நேரடியாக தலையிட்டா என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? பாகிஸ்தான் உட்காந்து போயிருக்கிறது. காஷ்மீர் மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது. மூணு பகுதியாக என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைநகர்கள் இரண்டு, காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் ஒன்று இருக்குது, ஸ்ரீநகர் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது ஜம்மு காஷ்மீர். அது ரெண்டு வந்து நிர்வாக பகுதிகள், ஒன்று லடாக் பகுதி. இப்படி மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டு இன்னைக்கு ரெண்டுமே யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து கொண்டு வருகிற தைரியமான அமித்ஷா கிட்ட இந்த நேபாள பிரச்சனையும் விட்டுருக்காங்க. எப்பவுமே நேபாளம் என்பது நம்முடைய நெருங்கிய நாடு, எல்லா வரலாற்று ரீதியாக தொப்புள் குடி உறவு என்று நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் விரல்ல கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவதை எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இது வேண்டும், அதாவது மூன்று பகுதிகளை தன்னுடைய பிரதேசம் என்று சேர்த்துக் கொள்வது வெறுமனே ஒரு நாடகம் கிடையாது. நடித்து விட்டு போவதற்கு இது வரலாற்று ரீதியான ஆதாரம் வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், நசுக்கி எடுத்துருவோம் என்று பகிங்கரமாக இந்தியா வந்து அறிக்கை விட்டுருக்குது. இந்த அறிக்கையை அங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக இந்தியாவினுடைய உண்மையான நோக்கம், உண்மையான குரல், உண்மையான எதிர்ப்பை அரசியலாக்கி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேபாள நாட்டில். நேபாளில் இருக்கிறவனும் மனுஷன் தானே, அவனுக்கு அரசியல் தெரியாதுங்களா? அதுதான் உண்மை. இந்த லெபுலேக்கு, காலாபாணி, லிம்பிதூரா, இந்த அத்தனையும் நம்முடைய பகுதிகள் தாங்க இருந்தது. 1816 நம்ம பகுதிகள் தான், கிழக்கிந்திய கம்பெனி தான் அவங்க தான் ஒப்படைச்சாங்க. அதுவும் இல்லாம நேரு அவர்கள் வந்து நேபாள அந்த நேபாளத்தை ஆண்ட மன்னர், நான் இந்தியா கூட தான் நேபாளத்தை இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 1961 நினைக்கிறேன், சீனா போருக்கு பிறகு அவரு இணைச்சு கொள்ளவே விரும்பல. புரியுதா? இப்படி பல துரோகங்கள் வாய்ந்தப்பட்ட பிறகு இன்னைக்கு தனி நாடா, தனி நாடாக எங்களுடைய கலாச்சாரம் வேறு என்று நீங்கள் பேசினாலும் கூட, புரியுதுங்களா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க இந்தியாவுடைய உதவி இல்லைனா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உலக நாடுகள் 24 மணி நேரம் தானியத்தை கொடுக்காது என்று இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது. நிச்சயம் மீண்டும் ஒரு பிரச்சனையில் இந்தியா தலையிட்டு இருக்கிறது. இந்தியாவுடைய பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது என்பது உண்மைதான். தீர்க்க முடியாத பிரச்சனையாகத்தான் நேபாளம் இந்தியா பிரச்சனை இருக்கிறது. சைனாவிடம் பேசி தீர்த்துப்பட்ட முடிவு போல நேபாள் பிரச்சனை தீர்க்க முடியாது. நேபாளம் இந்திய பிரச்சனை பல ஆண்டுகள் ஓட வாய்ப்பு இருக்கிறது, நீண்டகால பிரச்சனையாக அமையும் என்றுதான் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.